அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சட்ட வரையறைக்குள் வராத அமைப்புகள் எது என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் தமிழகன். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த அது பொதுவாக தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து அரசோட வெளிப்படைத்தன்மை, அதே மாதிரி குடிமக்களோட அவரோட உரிமை ரெண்டும் இருக்குது, கடமை உரிமை ரெண்டும் இருக்குது. ஆனால் இந்த சட்ட வரம்புக்குள்ளே வராத ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அப்போ அது தெரிஞ்சால் தான் இந்த குடிமக்களானது எதை குறித்து நம்ம கேட்கலாம் என்பதை அவங்க புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா இந்த வரம்புக்குள் வராத அமைப்புகள் எது என்பதை எடுத்து சொல்லணும். நன்றி சார். இப்போ நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அடிப்படையில் தகவல்களை நாம் கேட்டு பெறுகிறோம். அவ்வாறு நம்ம கேட்டு பெறுவதற்கு இந்த சட்டத்தினுடைய வரையறைக்குள் வராத அமைப்புகள் இருக்கின்றன. இந்தந்த அமைப்புகளுடைய தகவல்களை எல்லாம் நாம் கேட்டு பெற முடியாது, அந்த தகவல்களை அவங்க தரமாட்டாங்க. ஒரு குறிப்பாக நம்ம சொல்வதுன்னா உளவுத்துறை, இப்போ மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய பல்வேறு உளவுத்துறைகள், மாநில அரசனுடைய பல்வேறு உளவு பிரிவுகள் இருக்கிறது. இந்தியாவில் வந்து மத்திய அரசு உளவுத்துறைகள்லேயும் ரெண்டு மூணு இருக்குது, மாநிலத்திலையும் இருக்குது. இந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள் தகவல்கள் குறித்தெல்லாம் நாம் எந்த ஒரு தகவலையும் நாம் கேட்க முடியாது. அதுபோல் படைகள், முப்படைகள், இராணுவம், விமானம், கடற்படை, சிறப்பு படைகள், தீபத்தினுடைய சிறப்பு படை, இது போல் பல சிறப்பு படைகள் இருக்கிறது, எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு இராணுவம் தொடர்பான தகவல்களை நாம் வந்து கேட்டு பெற முடியாது, அந்த தகவல்கள் இந்த சட்டத்தின் வரம்புக்குள் வராது. அதுபோல் வருவாய் தொடர்பாக பல்வேறு ஆய்வறிக்கைகள், ஆய்வு நிறுவனங்கள் இருக்கின்றன, பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள், இந்த ஆய்வு நிறுவனங்களுடைய ஆய்வுகள் தொடர்பான விவரங்களை நாம் கேட்டு பெற முடியாது. இந்த ஆய்வு நிறுவனங்களுடைய தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக அரசு வைக்கப்பட்டிருக்கிறது. இவை இந்த தகவல்கள் எல்லாம் நாம் வெளியிட்டால் அந்த தகவல் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்ற அடிப்படையிலே இவை ரகசியமாக பொதுமக்களுக்கு தராமல் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் என்ற போர்வையில் பல்வேறு சமூக விரோதிகள் இந்த தகவல்களை அவர்கள் கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தனி எல்லைப்படை, எல்லை பாதுகாப்பு படை, மைய காவல் படை, அது மாதிரி இந்திய தீபத் எல்லை காவல் படை, தொழில் பாதுகாப்பு படை, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, தொழில் பாதுகாப்பு படை, அஸ்ஸாம் துப்பாக்கிப்படை, தனி சேவைத்துறை, அது மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு போன்ற யூனியன் பிரதேசங்கள், யூனியன் பிரதேசங்களில் வந்து இந்த மூன்று வரும், அந்தமான் நிக்கோபார், தாதர் நகர் ஹைவேலி, அது மாதிரி வந்து லட்சத்தீவு, இந்த யூனியன் பிரதேசங்களுக்கென்று தனியான குற்ற புலனாய்வு பிரிவு, தனியான பாதுகாப்பு பிரிவுகள்லாம் இருக்கிறது. அந்த தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. அதுபோல் விமான பயணம் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமானம் தொடர்பான வான் பயணம் தொடர்பான ஆய்வுகள், அந்த ஆய்வுகள் நிறுவனங்களுடைய தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு துறையீர்கள், போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு துறையினுடைய தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. அது மாதிரி வருவாய் தொடர்பான உளவு அமைப்புகள் இருக்குது, நாட்டுடைய பொருளாதாரம்லாம் எப்படி எப்படியெல்லாம் எங்கெங்கே தவறான முறையில் பயன்படுத்தப்படுது என்பதை உளவு பார்ப்பதற்கான அமைப்புகள் இருக்கிறது. பொருளாதார உளவு அமைப்பு இருக்கிறது. மைய செயலாக்க இயக்கம் இருக்கிறது. இந்த அமைப்புகளுடைய தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. குறிப்பாக மத்திய அமைச்சரவையினுடைய செயலகம், கேபினட்னு சொல்லுவோம், கேபினட் செக்ரட்டரி, இப்போ நம்ம மாநிலத்துக்கு எப்படி தலைமைச் செயலாளர் இருக்கிறாரோ அதுபோல் ஒன்றிய அரசனுடைய தலைமைச் செயலாளர் வந்து அந்த அமைச்சரவை செயலாளர், அவரை கேபினட் செக்ரட்டரினு சொல்லுவோம், அவர் தான் ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவை, ஒன்றிய அரசனுடைய தலைமைச் செயலாளர். அந்த அவருடைய செயலகத்தினுடைய ஆராய்ச்சிகள், பகுப்பாய்வுகள், இது போன்ற ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவினுடைய தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. இந்த தகவல்களை எல்லாம் நாம் பெற முடியாது. இவை தவிர்த்த
அனைத்து தகவல்களையும் நாம் கேட்டு பெற முடியும். நன்றி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அடிப்படையில் சட்டத்தின் வரையறைக்குள் வராத அரசு அமைப்புகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அந்த வகையில் சட்டத்தின் வரையறைக்குள் வராத அரசு அமைப்புகள், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சட்டத்தின் வரையறுக்குள் வராத அரசு அமைப்புகள் குறித்து எடுத்துரைத்த வழக்கறிஞர் தமிழகன் உடன் விஜயகுமார்.